ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி மொபைல் நெக்ஸ்ட் சீசனான சைக்கிள் 1 சீசன் 1, அதாவது C1S1 சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சீசனோட ராயல் பாஸ் லீக்ஸ் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்றே வந்து இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபோர்ஸ், இந்த ஒரு வீடியோக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து யாருக்குன்னா மேத் தமிழாக்க தான். ஸோ அவர்கிட்டந்தான் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு லீக்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, C1S1ஓட டயர் ரிவாஸ் தான். அண்ட் இந்த ஒரு மாஸ்க் வந்து நீங்கள் பிளாட்டினம் டயர் ரீச் பண்ணும்போது இந்த ஒரு மாஸ்க் தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு C1S1ஓட செட் வந்து நீங்கள் டைமண்ட் டயர் ரீச் பண்ணும்போது இந்த ஒரு C1S1ஓட செட் தரப்போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நம்ம ப்ரீசேஷன் பண்ணும்போது ரெக்கார்ட் அவுட்ஃபிட் கொடுத்துருந்தாங்களா, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஏஜி ஸ்கின் வந்து ஆக் ஸ்கின் வந்து எப்போ தரப்போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து க்ரௌண்ட் டயர் ரீச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆக் ஸ்கின் வந்து தரப்போகிறாங்க. இந்த ஒரு ஆக் ஸ்கின்க்கு பதில் ஆல்டர்னேட்டாக வந்து வேறு எதுக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா சீசன்லையுமே வந்து டயர் ரிவார்ட்ஸில் வந்து ஆக் ஸ்கின் வந்து கொடுத்துட்றாங்க, அது ஏன்னு தெரில. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு C1S1ல வந்து நீங்கள் ஏஸ் டயர் ரீச் பண்ணால் இந்த ஒரு பேராசூட் ஸ்கின் தான் வந்து தரப்போகிறாங்க. மோஸ்ட்டாக இதில் இந்த ஒரு சீசன் ரிவார்ட்ஸில் வந்து டோட்டலாகவே எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தீம்டு இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஏஸ் டாமினேட்டர் ரீச் பண்ணால் இந்த அவதார் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கான்கொரர் ரீச் பண்ணால் இந்த ஒரு அவதார் ஃப்ரேம் கிடைக்கும் போது. அண்ட் நெக்ஸ்ட் C1S1ஓட M1க்கான ஒரு ராயல் பாஸ் ட்ரெயிலில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ராயல் பாஸ் M1க்கான ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்தது கைஸ். இதில் பார்க்க போகிறது இப்போ வந்து நம்ம C1S1ஓட ஆர்பி M1ஓட ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம், அதாவது ஆர்பி லெவலில் வந்து கொடுக்க போகிற அந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்பி M1 ரிவார்ட்ஸில் வந்து தரப்போகிறது இல்லை. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சிலது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஆர்பி லெவல்ஸில் வந்து தரப்போகிறாங்க. ஏன்னா வந்து டோட்டலாகவே 1 to 50 தான், ஏன்னா 1 to 100 கிடையாது. அண்ட் இந்த ஒரு டைடல் வார் கார்ட் செட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, சூப்பராக அந்த ஒரு மம்மி கெட்டப்பில் இருக்க மாதிரியான ஒரு இது லெஜெண்டரி அவுட்ஃபிட் வேறு, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. அந்த இதோ இதுக்கான ஒரு மாஸ்க்கு அண்ட் இந்த ஒரு டஸ்க் கேமோ கேமோ தானே கேமோ சோல்ஜருக்கான M16A4ஓட ஸ்கின் வந்து பார்க்க ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த ஒரு ஸ்கின்னும். அண்ட் நெக்ஸ்ட்டு டைடல் வார்க்கான ஸ்காரல் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு கோல்ட் பிளேட்டனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அப்படி பல பல பலன்னு கண்ணு குசுரமாக இருக்குது. இந்த ஒரு டைடல் வார்கார்ட் ஸ்காரல் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ராயல் லுக் தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கோல்டு கலரில் வந்து மேக் பண்ணியிருக்கனால. அண்ட் நெக்ஸ்ட் டைடல் வார்கார்ட் ஒரு ஆர்னமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பேக்ல எல்லாம் வந்து மாட்டிட்டு பாருங்க, அந்த ஒரு ஆர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஒரு வார்கார்ட் டைடல் வார்கார்டு வந்துக்கான ஸ்காரல் ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதோட ஒரு மேட்சிங் ஹெல்மெட் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வந்து வேற லெவலில் இருக்கு. Level 3 பாருங்க, செம மாசா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நைட் ஸ்டேக்கர் கவர். ஸோ இந்த ஒரு செட் வந்து நம்ம இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஆர்பியில் தான் வந்து தரப்போகிறாங்க. அண்ட் இது வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்குது, ஒரு பறவை சூட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மண்டை தான் வந்து காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு, வந்து இந்த ஒரு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் வரும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு மண்டை பார்க்குறதுக்கு இருக்குது. அண்ட் இதில் இந்த ஒரு செட்டை வந்து போட்டு நம்ம முன்னாடி பின்னாடி திருப்பணும்னா, அந்த பின்னாடி அந்த ரக்கை வந்து அப்படியே வந்து பறக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஹா அப்படின்ற ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நைட் ஸ்டாக்கர் செட்டை போட்டு இந்த ஒரு எமோட்டை போட்டோன்னா ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணுது. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு எமோட்டை எத்தனை வாட்டி பார்த்தாலுமே வந்து காக்கா வலிப்பு எமோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு எமோட்டுக்கு வந்து நம்ம வச்ச பேர் காக்கா வலிப்பு. சிறப்பாக ஏதாவது ஒரு எமோட் கொடுப்பாங்க பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு சிரிப்பான ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியோன் ஓப்பர் 2-சீட் மோட்டார் சைக்கிள். இந்த ஒரு ஸ்கின் வந்து கண்டிப்பாக ராயல் பாஸில் தான் வந்து தரப்போகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு M1 ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்துருந்தோம், இது பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு C1S1க்கான ஆர்பி M2ஓட ட்ரெய்லர் வந்து பார்த்துடலாம். இப்போது
அண்ட் இந்த ஒரு RPM1 கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு RPM2 ட்ரெய்லர் வந்து நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ட்ரெய்லர் மட்டும் இல்லை, இதில் கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ்னால தான் வந்து சொல்கிறேன். ஸோ நெல்சன் சொல்கிற மாதிரி வேற மாதிரி தான் M2. நிஜமாகவே RPM1 M2 வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ராயல் பாஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா C1S1 RPM2 ரிவார்ட்ஸ் தான், RPல தரப்போகிற ரிவார்ட்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து 50 RP வரையும் தான், 100 கிடையாது. அண்ட் இந்த மெரைன் பிரீடேட்டர் கவரும் நல்லாயிருக்கு, இந்த மெரைன் பிரீடேட்டரோட செட்டும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனால் வந்து அந்த ஒரு இதில் வந்து நைட் ஸ்டெக்கர் செட்டை வந்து நம்ம ஷேக் பண்ணும் போது அந்த ஒரு பறந்த மாதிரியான ஒரு எமோட் அனிமேஷன் வந்து இருந்தது பாருங்கள். ஸோ அந்த ஒரு அனிமேஷன் வந்து இதுக்கு வந்து கொடுக்கல. இந்த ஒரு பிரீடேட்டர் செட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மிலிட்ரி வெஸ்ட்டோட காம்பினேஷன் ஷூட் மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு வேவ் பிரேக்கர் கவர்ன்ற ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து மாசாக இருக்குது. அண்ட் இதோட வந்து வேவ் பிரேக்கரோட செட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணும்போது அந்த ஒரு பின்னாடி அந்த ஒரு பறக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் வந்து இந்த ஒரு வேவ் பிரேக்கர்ன்ற ஒரு செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜொலி ஜொலிக்குதே பிரம்மாண்டமாக அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செட் அண்ட் கவர் வந்து போட்டோன்னே அப்படியே பளபளன்னு இருக்குது. இந்த ஒரு வேவ் பிரேக்கர் செட்டும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மெரைன் மாரிடர் யூசி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு யூசி ஸ்கின் வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து பார்த்துருந்தோம், RPM2 ட்ரெய்லரில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து RPல கொடுக்கறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மெரைன் மாரிடர் M24 ஸ்கின்னும் கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு யூசி ஸ்கின்கான ஒரு லுக்கு தான் வந்து இந்த ஒரு M24 ஸ்கின்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மேபி இந்த ஒரு ஸ்கின் வந்து அப்கிரேடபிள் ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெரைன் மாரிடர் ஃபினிஷ்ன்ற ஒரு ஏரோப்ளைன் ஸ்கின் தான். அண்ட் இதுவும் வந்து சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். RPM1 கம்பேர் பண்ணும்போது M2 தான் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா செல் த்ரோன் மோட்டார் சைக்கிள் சைட் கார்க்கான ஒரு ஸ்கின்னே சொல்லலாம். இது வந்து அப்படியே ஒரு சிப்பியில் என்ன சொல்கிறது ஒரு சங்கா சிற்பியா அது சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லால் மேக் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்கின் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு மெரைன் பிரீடேட்டர்ன்ற இந்த ஒரு கிரானைட் ஸ்கின்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் வந்து நான் M2 வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு கிரானைட் ஸ்கின்லாம் பார்த்து பார்த்து செதுக்கின மாதிரி தான் இந்த ஒரு ஸ்கின் பார்க்குறது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு மெரைன் பிரீடேட்டரோட பேக் பேக்கோ அண்ட் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். டோட்டலாகவே வந்து M1 M2 தான் வந்து என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் மெரைன் மார்டர் கவர் தான். ஸோ இந்த ஒரு கவர் வந்து மேலே வந்து பார்க்கும்போது ஒரு லைட் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு மேலே லைட் ஏதாவது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, லைட் அடிக்குதானா. அண்ட் இந்த ஒரு மெரைன் மார்டரோட செட் வந்து நம்ம பின்னாடி இந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணும்போது வந்து அது வந்து அப்படியே பறக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் வந்து இந்த ஒரு செட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக மெரைன் மாரிடர் இந்த ஒரு செட் அண்ட் கவரை போட்டுட்டு இந்த ஒரு ஆஹா எமோட் வந்து போட்டு பார்ப்போம். அண்ட் இப்போ பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கான ஒரு காமெடி வர மாதிரி தெரியல. அந்த ஒரு கை வந்து அந்த ஒரு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து அந்த ஒரு காக்க வலிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ நம்ம பார்த்தா சைக்கிள் 1 சீசன் 1 லீக்ஸ் வந்து நம்மளுக்கு பப்ஜி மொபைலுக்கு மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, பிஜிஎம்ஐலையும் வந்து கொடுக்க போகிறாங்க. பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் இப்போ போய் நீங்கள் சீசன் 19 ஒரு பீரியட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 17 தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது கூடிய சீக்கிரம் ஒரு சின்ன அப்டேட் மூலமா வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ஜி மொபைலில் இருக்க மாதிரியே தான் வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவிலும் வந்து இந்த ஒரு சைக்கிள் 1 சீசன் 1 இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி M1 M2 அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இந்த ஒரு ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கிரியேட் ஆகும் பாருங்கள், அந்த ஒரு பெல்லுக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் வந்து மறக்காமல் பார்க்க முடியும்.